ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி, கும்பத்தில் புதன் மற்றும் குரு, மீன ராசியில் சூரியன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேற்றப்படுகின்றன. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணம். இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை தரும் என்று 1000 பசுக்களை தானம் செய்கிற புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்று கூறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தறிய மாதம் பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன. பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது. இந்த நாளில் முருக பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள். அதே போல் காவடி எடுத்தும் பால் குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த பங்குனி மாதத்தில் 6 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன. பங்குனி 3 புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 7 ராகு மேஷ ராசிக்கு, கேது துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். பங்குனி 17 சுக்கிரன் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். பங்குனி 20 புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 28 செவ்வாய் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 30 குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் சுகாதிபதி குருவுடன் சேர்ந்து 6 சஞ்சரிக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு, மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து சேரும். பங்குனி 3 தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் தொல்லை ஏற்படத்தான் செய்யும். இருப்பினும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசிப்புகள் மாறும். சேமிப்பு கரைந்தாலும் புதிய வாய்ப்புகள் மூலம் வருமானம் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக் கொண்டு சுய தொழில் செய்வது பற்றி சிந்திப்பீர்கள். பங்குனி 7 தேதி மேஷ ராசிக்கு ராகு செல்கிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் சஞ்சரித்த ராகு பகவான் அஷ்டமத்தில் வருகிறார். அதே நேரம் கேதுவும் 3 இடத்தில் இருந்து 2 இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் அவ்வளவு நல்லதல்ல. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது, கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது, பல இடையூறு வந்து சேரும், அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ராகு கேதுவிற்குரிய சர்வசாந்தி பரிகாரங்களை அனுகூல நாட்களில் செய்து வருவதால் நன்மையை பெறலாம். பங்குனி 22 தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது விரயங்கள் கூடும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகளை மேல் அதிகாரிகள் வழங்க மறுப்பார்கள். என்ன இருந்தாலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிடாதீர்கள். தொழில் செய்பவர்கள், பணியாளர்களிடமும் பங்குதாரர்களிடமும் கவனமாக இருங்கள். பங்குனி 23 தேதி கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இதன் விளைவாக விபரீத ராஜயோகம் செயல்பட போகிறது. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் 6 இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியாகும். அசையா சொத்து வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தரிந்து கிடந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு திரும்பும். கன்னிராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். சுக்கிரன் ஆதரவாக சஞ்சரிப்பதால் கடன் வாங்க வேண்டும் நிபந்தனம் ஏற்படாது. குடும்ப சூழ்நிலை நிம்மதியை தரும். காரணம், குரு பகவானின் சுப பார்வை குடும்ப நலன்களை குறிக்கும் துலாம் ராசிக்கு கிடைப்பதையாகும். ராசிக்கு அஷ்டம ஸ்தானமாகிய மேச்சத்திற்கு ராகுவின் ஆதிக்கம் ஏற்பட்டு விட்டதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். கொரோனா தொற்று இன்னும் அடியோடு நீங்கவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். அனாவசியமாக வெளியே செல்ல வேண்டாம். கூட்டம் நிறைந்த இடங்களை தவிர்க்கவும். வாகனம் ஓட்டும் போது நிதானமாகவும் கவனமாகவும் இருங்கள். குறிப்பாக இரவு நேர பயணங்களை கூடிய வரையில் தவிர்க்கவும். 10:20 முதல் விடிற்காலை 4:30 வரை ராகுவின் ஆதிக்கத்தில் இருப்பதாக ரகசிய கிரகங்கள் கூறுகின்றன. ராகுவின் வீரியம் அதிகமாகும் போது மனித மனதில் கவனக்குறைவு ஏற்படும் என
சூட்சம கிரகங்கள் கூறுவதால் இரவு நேரங்களில் நீண்ட தூரம் நீண்ட நேரம் வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநரை அறியாமல் கவனக்குறைவும் உறக்க உணர்வும் மேலிடும் என்றும் அதுவே பல விபத்துகளுக்கு காரணமாக அமைந்துவிடும் எனவும் பண்டைய ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. மேலும் திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் தாமதமும் தடங்களும் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகரத்தில் ஜீவன காரகரான சனி பகவான் அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் அனைவருக்கும் உங்களுடன் நன்றாக பழகுவார்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். மகரம் சனியின் ஆட்சி வீடாக அமைந்திருப்பது மிக நல்ல கிரக அமைப்பாகும். ஊதிய உயர்வு, கூடுதல் சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். வேலை இழந்து வருந்தும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலே நல்ல வேலை கிடைக்கும். ராசியின் நிலையினால் வேலை சுமையும் பொறுப்புகளும் அலைச்சல்களும் இருக்கும். அதற்கேற்ற கூடுதல் வருமானத்தை தந்தருள்வார் சனி பகவான். கன்னிராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். மிகவும் அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் இப்போது இருப்பதை கிரக நிலைகள் உணர்த்துகின்றன. கொரோனா காரணமாக விபரீத பின்னடைவை சந்தித்து வந்த தொழில்துறையினருக்கு நம்பிக்கையூட்டும் மாதமாகும். ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்த நிலையற்ற சூழ்நிலை மாறும். தங்கம், வெள்ளி, வைரம் ஆகிய துறையினர் முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய தொழில் துறையில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற தருணம் இது. இதுவரை சீன நாட்டில் தயாரித்து நம் நாடு உள்ளிட்ட ஏராளமான நாடுகளுக்கு சப்ளை செய்து லாபம் ஈட்டிய பொருட்கள் நம் நாட்டிலே உற்பத்தி செய்து உலகம் எங்கிலும் விநியோகம் செய்யும் புதிய வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள கிரக நிலைகள் உதவிகரமாக உள்ளன. கன்னிராசி அன்பர்களின் மாணவ மாணவியர்களை பற்றி பார்க்கலாம். உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். எனினும் இரவில் வெகு நேரம் கண்விழித்து பாடுபட வேண்டாம். கிரக நிலைகளின்படி ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடும். அதனால்தான் இந்த எச்சரிக்கை. ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் குறையாது. கன்னிராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வயல் பணிகளில் மிக கடுமையான உழைப்பு இருக்கும். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். இரவு நேரங்களில் வயலில் வேலை செய்யும் போது நடந்து செல்லும் போதும் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள். விஷ தந்துக்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம். கன்னிராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அனைத்து வகையிலும் யோகங்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் முடிவில் அமைதி கிடைக்கும். பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பணிபுரியும் பெண்களுக்கு வீடு கட்ட வாகனம் வாங்கும் சலுகைகள் கிடைக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு அனைத்து வழிகளிலும் யோகங்கள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி தேவி வழிபாடை மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்ச் 15, 21, 22, 25 மற்றும் 26. ஏப்ரல் 4, 5, 6 மற்றும் 10, 11. கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னவென்று பார்க்கலாம். கிளிப்பச்சை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.